அல்லாஹு தஆலா ஏழு வானம் ஏழு பூமிகளையும் படைத்ததன் பின்னால் மனித வர்க்கத்தை படைப்பதற்கு நாடி வெள்ளிக்கிழமை அசருக்கு பின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்காக அர்ஷுடைய மலக்கை தேர்ந்தெடுத்து பூமிக்கு சென்று பூமியுடைய நாலா திக்குகளிலிருந்தும் மண்ணை எடுத்து வருமாறு அனுப்பி வைக்கிறார். பூமிக்கு வந்த அர்ஷுடைய மலக்கு மண்ணை எடுப்பதற்காக ஃபலம்மா ஹவாலிய ஹுத குனிந்து மண்ணை எடுப்பதற்காக முற்படுகிறார். பாலத்தில் அருள் பூமி பேசுகிறது, அஸ்அலுக பில்லதி அர்சலக், உங்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்த அந்த அல்லாஹ்வின் பெயரை சொல்லி கேட்கிறேன். எண்ணிலிருந்து மண்ணை எடுத்துச் செல்ல வேண்டாம். எண்ணிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட மண்ணை கொண்டு அல்லாஹு தஆலா மனிதர்களை படைப்பான். அவர்களை இரண்டு பிரிவுகளாக பிரிப்பான். சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் என இரண்டாக பிரித்து பாவிகளை சுட்டரிக்கும் நரக நெருப்பில் தூக்கி வீசப்படுகின்ற தருணம், என்னால் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனை கொடிய விஷ நெருப்பு சுட்டு பொசுக்கிவிடும் நிலை வருமே, அதனை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கு கிடையாது. எண்ணிலிருந்து மண்ணை எடுத்து மனிதனை படைத்து அதே மனிதன் நரக படுகொலையில் வீசப்பட்டால் நானும் சேர்ந்துதானே பொசுக்கப்படுவேன். படைத்தவனின் பெயரை சொல்லி மீண்டும் கெஞ்சுகிறேன் என பூமி அழுது மன்றாடி கொண்டே இருக்க அரசுடைய மலக்கு பூமியிலிருந்து மண்ணை எடுக்காமல் சென்று விடுகிறார். மண்ணை எடுக்காமல் திரும்பி வந்த மலக்கை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான், மா மன அக்க அந்திய பிமா அமர்த்து, உனக்கு நான் கட்டளையிட்டதை செய்யாமல் வெறுங்கையோடு திரும்பி வந்திருப்பதற்கான காரணம் என்ன? உன்னுடைய பெயரை சொல்லி அந்த பூமி அழுது மன்றாடி கொண்டிருக்கிறது, உன்னுடைய பெயரை தாண்டியும் என்னால் அந்த விடயத்தை செய்ய முடியவில்லை என்று அந்த மலக்கு சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மலக்காக பூமிக்கு அனுப்பி கொண்டே இருந்தார். வந்த ஒவ்வொரு மலக்கிடத்திலும் பூமி கெஞ்சி கதறி அழுது கொண்டே இருந்தது. வந்தவர்கள் அனைவரும் வெறும் கையுடனே திரும்பினார்கள். இறுதியாக அல்லாஹு தஆலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். பூமிக்கு வந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபலம்மா ஹவாலியஹுத மண்ணை எடுப்பதற்காக குனிகிறார்கள். பூமியுடைய கதறல் ஆரம்பமாகிறது. தன்னுடைய தலையை உயர்த்தி பார்த்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியிடத்தில் சொல்கிறார்கள், பூமியே இது உனது வேண்டுகோள், அல்லாஹு தஆலா மண்ணை அள்ளி வருமாறு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். உன்னுடைய வேண்டுகோளை விட அல்லாஹுடைய கட்டளை தான் பெரியது. இன்னல்லதி அர்சலனி அஹக்கு பித்தாஅத்தி மின்கி, உன்னுடைய கதறலை விட என்னை அனுப்பி வைத்தவனின் கட்டளை தான் எனக்கு பெரியது என பூமியுடைய நாலா திக்குகளிலிருந்தும் மண்ணை அள்ளிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். பூமியின் கெஞ்சும் கதறல்களை மதியாது மண்ணை அள்ளி வந்த நீரே, மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்களின் கதறல்களையும் மதியாது அவர்களது உயிர்களை பறித்து வரவும் தகுதி வாய்ந்தவர் என அந்த நொடியே கொடுக்கிறான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குல் மௌத் எனும் பட்டத்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்கிறார்கள், நான் மலக்குல் மௌத்தை பார்க்க வேண்டும். கெட்டவர்களின் காபிர்களின் உயிரை கைப்பற்றும் நேரம் மலக்குல் மௌத்துடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்பதனை நான் பார்க்க வேண்டும் என அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறான், இன்னலஹு ஸிஃபாத்தின், அவர்களுக்கென்று சில தன்மைகள் இருக்கிறது, லா தக்திரு அலன் நத்ரி இலைஹா, அதனை பார்க்கும் சக்தி உமக்கு கிடையாது. மீண்டும் மீண்டும் மலக்குல் மௌத்தை பார்த்தே ஆக வேண்டும் என ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க அல்லாஹு தஆலா ஒரு பக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுபக்கம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நடுவில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு வந்து நிறுத்தினான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த மலக்குல் மௌத்தை வர்ணிக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவின் பிரம்மாண்ட படைப்பான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 600 இறக்கைகளை கொடுத்திருக்கிறான்.
உயிர்களை பறிக்க வரும் மலக்குள் மௌத்துடைய இறக்கைகளின் எண்ணிக்கை 4000. 4000 இறக்கைகளில் ஒன்றை விரிப்பாரேயானால் 7 வானங்களையும் தாண்டி போகும். மற்றொன்றை விரித்தால் 7 பூமிகளையும் தாண்டி போய் நிற்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மலக்குள் மௌத் சொல்வார்கள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறக்கைகளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் விரிப்பதில்லை. நபிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், நல்லவர்களுடைய உயிர்களை கைப்பற்ற வருகின்ற நேரம் சில இறக்கைகள் இருக்கின்றன, அதனை மட்டும் நான் விரிப்பேன் பாருங்கள் என ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் சில இறக்கைகளை மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விரித்து காட்டுவார்கள். ஒவ்வொரு இறக்கையிலிருந்தும் ஒவ்வொரு வகையான விதம் விதமான வாசனைகள் வெளிவரும். இறக்கைகளை விரிக்கின்ற நேரம் அல்லாஹு தாலா சுவனத்து தோற்றத்தை அந்த மலக்குள் மௌத்திற்கு கொடுப்பார். அந்த தோற்றத்தை பார்க்கும் போதுதான் நல்லவர்கள் சாலிஹீன்களுடைய முகத்தில் சிரிப்பை காணலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மலக்குள் மௌத் சொல்வார்கள், எனக்கு இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. மஜூசிகளுக்கு முன்னால், காபிர்களுக்கு முன்னால், கெட்டவர்களுக்கு முன்னால் போய் நிற்கும் ஒரு தோற்றம் இருக்கிறதே, லா தக்திரு அலன் நத்ரி இலைஹா, அதை பார்க்கும் சக்தி உமக்கு கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹு தாலாவிடத்தில் நான் அனுமதி கேட்டதே அந்த தோற்றத்தை பார்ப்பதற்காகத்தான். அந்த தோற்றத்தை எனக்கு காட்டுங்கள் என்றவுடன் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கெட்டவர்களுக்கு முன்னால் வரும் தோற்றத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்துவார்கள். எங்களால் கற்பனை கூட செய்து பார்த்திட முடியாத அகோர தோற்றம் வெளியாகிறது அந்த நேரத்தில். அதனால் தான் பல ஹதீஸ்களில் வந்துள்ளது, கெட்டவர்கள் சக்ராத்துடைய நேரத்தில் மலக்குல் மௌத்தை பார்ப்பதே அவர்களுக்கு கொடுக்கப்படும் பெரும் ஒரு நோவினை வேதனை என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் விரிக்கப்பட்ட இறக்கைகளிலிருந்து நெருப்பு பொறிகள் தெரித்து பறந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு இறக்கைகளின் நடுவிலும் இரும்பினால் ஆன, நெருப்பினால் ஆன தம்பட்டிகள், ஆயுதங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. மலக்குல் மௌத்துடைய இந்த அகோர காட்சியை கண்டதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபஸஇக ஸஅகத்தன் பெரும் ஒரு சப்தமிட்டவர்களாக மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள். ஒரு நாள், இரண்டு நாள் அல்ல, மூன்று நாள், நான்கு நாட்கள் அல்ல, ஒரு வாரம், 7 நாட்கள் தொடர்ந்து மயக்கத்திலேயே இருந்து எழுந்தார்கள். அந்த மலக்குல் மௌத்துடைய தோற்றத்தை பார்த்ததற்காக மட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் மலக்குல் மௌத் 5 முறை பார்க்கிறார்கள். உலகில் உள்ள 700 கோடி மக்களும் மலக்குல் மௌத் அவர்களினால் ஒரு நாளைக்கு 5 முறை பார்க்கப்படுகிறார்கள். எவருடைய பெயர் அன்றைய நாள் அவருடைய ஏட்டில் இருக்கிறதோ எந்த தாமதமும் இல்லை, அவருக்கு முன்னால் வந்து நிற்பார்கள். சக்ராத்துடைய நோவினை சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னலி குல்லி ஷஅரத்தின் அலமா, ஒவ்வொரு ரோமத்திற்கும் சக்ராத்துடைய நோவினை இருக்கிறது. ஒரு ரோமத்திற்கு கொடுக்கப்படுகின்ற சக்ராத்துடைய நோவினையை எடுத்து முழு உலக படைப்பினங்களுக்கும் பிரித்து கொடுத்தால் ஒரு ரோமத்தினுடைய சக்ராத்துடைய வேதனையை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் அனைத்து உயிரினங்களுமே செத்து மடிந்து விடும் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த சக்ராத்திலிருந்து அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட பாதுகாக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த 3 நாட்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் நலன் விசாரிப்பதற்காக. 3வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளின் கடைசி நாள் லுஹா நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன், அவர் உமது அனுமதிக்காக வெளியே காத்திருக்கிறார். நீங்கள் அனுமதிக்காமல் உமது வீட்டு படியில் காலெடுத்து வைப்பது கூட அவருக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருப்பது யார் என்று கேட்டதும் மலக்குல் மௌத் வந்திருக்கிறார் யா ரசூலல்லாஹ், இதற்கு முன்னால் அவர் வருவதற்கு எந்த ஒரு நபியிடத்திலோ எந்த ஒரு ரசூலிடத்திலோ அனுமதி கேட்டதே கிடையாது. கியாமத்துடைய நாள் வரை வரவிருக்கும் யாரிடத்திலோ அவர் அனுமதி கேட்டு காத்திருக்கப் போவதும் கிடையாது. உம்மிடத்தில் வருவதற்கு மாத்திரம் அனுமதி கேட்டு காத்திருக்கிறார் என்றதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அனுமதி கொடுங்கள் என்றதும் நபி அவர்களுக்கு முன்னால் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நிற்கிறார்கள்.
யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா உமக்கு மாத்திரம் இரண்டு விருப்பங்களை தந்திருக்கிறார். உம்முடைய தாயின் வயிற்றில் நீங்கள் இருக்கும் போது எத்தனை ஆண்டு வருடகாலம் உலகில் வாழ வேண்டும் என்று நிர்ணயித்திருந்தானோ அந்த காலம் இன்றோடு முடிந்துவிட்டது. நீங்கள் விரும்பினால் இன்றோடு மரணத்தை சுவைக்கலாம், அல்லது இன்னும் எத்தனை ஆண்டு காலம் வாழ விரும்புகிறீர்களோ அத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வாழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்குல் மௌத்தை பார்த்து சொல்கிறார்கள், போதும், அல்லாஹு தஆலா எனக்கென நிர்ணயித்திருந்த அஜல் மாத்திரமே எனக்கு போதும். ஃபஃப் அல் மா துஅமர் பிஹி, உமக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள் என்று சொன்னது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் அந்த நொடிப்பொழுது எந்த ஒரு தாமதமும் இன்றி பெருவிரலிலிருந்து தொடங்கி உடல் முழுவதிலிருந்தும் கலட்டி எடுக்கப்படும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். மலக்குல் மௌத்திற்கும் மரணத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான். முதலாவது சூர் ஊதப்பட்டுவிட்டால் வானம் பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து நாசமாகிவிடும். இல்லா மன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹு தஆலா கேட்பான், இன்னும் யார் மீதம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், ஹமலத்துல் அர்ஷ் அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய எட்டு மலக்குகளும், மலக்குல் மௌத்தாகிய நானும் உயிரோடு இருக்கிறோம் என்று பதில் சொன்னதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உயிரை பறிக்க சொன்னவுடன் பறிக்கப்படும். அடுத்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிர் பறிக்கப்படும். அடுத்து இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிர் பறிக்கப்படும். இறுதியாக ஹமலத்துல் அர்ஷ் அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய எட்டு மலக்குமார்களின் உயிர்களும் பறித்து எடுக்கப்படும். அல்லாஹு தஆலா மீண்டும் கேட்பான், யார் மீதம்? மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், நித்திய ஜீவன் ஆரம்பமும் முடிவுமற்ற நீயும், உன்னுடைய பலஹீன அடியேனாகிய நானும் மாத்திரமே மீதமாக இருக்கிறோம் என்றதும் அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்பான், யா மலக்குல் மௌத், அலம் தஸ்மா கௌலி குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், என்னுடைய வாக்குறுதி ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று இருக்கிறதே, உமக்கு தெரியாதா என்று கேட்டவுடன் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், தெரியும் ரப்பே, அப்படியானால் உம்முடைய உயிரை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹு தஆலா இவ்வாறு கட்டளையிட்டவுடன் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடைப்பட்ட ஓரிடத்தில் வந்து அமர்வார்கள். இத்தனை ஆண்டு வருட காலமும் அடுத்தவர்களின் உயிர்களை மாத்திரமே அறுத்து இழுத்து பறித்து பழக்கப்பட்டிருந்த மலக்குல் மௌத் அவர்கள் முதன் முதலாக தன்னுடைய உயிரை இழுத்து பறிக்க ஆரம்பிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மலக்குல் மௌத் தன்னுடைய ரூஹை இழுத்தெடுக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸாஹ ஸைஹதன், ஒரு சப்தத்தை வைப்பார், லவ் கானல் ஹலாயிகு அஹ்யான், அந்த நேரத்தில் ஏற்கனவே மரணித்து போயிருந்த உயிரினங்கள் அவருடைய சப்தத்தை கேட்பார்களேயானால் அந்த நொடியே இதயம் வெடித்து மாண்டு போவார்கள். அப்படி ஒரு சப்தம் வெளியாகும் மலக்குல் மௌத் தன்னுடைய உயிரை கைப்பற்றும் அந்த சக்ராத்துடைய நேரத்தில்.